আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। ইন্নাল হামদুলিল্লাহ নাহমাদুহু ওয়া نستাইনুহু মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুযিল্লালা ওয়া মান ইউযলিল ফালা হাদিয়ালা ওয়া আশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লা ওয়া আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা'দু। பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரருளால் நபி வழியில் நம் தொழுகை என்ற தொடர் உரையின் 11வது பகுதியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தொழுகை எப்படி அமைய வேண்டும், எப்படி அமைந்தால் அதற்கு அல்லாஹுவிடம் நன்மை கிடைக்கும் என்பது தொடர்பான செய்திகளை, அதற்கு துணை புரியக்கூடிய தகவல்களை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் நேற்று வரிசையாக சொல்லிக் கொண்டிருந்த செய்தியில் விடுபட்ட இரண்டு தகவல்களை அறிந்து கொண்டு அடுத்த தகவலுக்கு செல்வோம் இன்ஷா அல்லாஹ். தொழுகைக்கு நீயத் என்கிற ஒரு விஷயம் பரவலாக மக்களுக்கு மத்தியிலே போதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏற்கனவே உலு சம்பந்தமாக பேசும் பொழுதே நீயத் என்றால் என்ன என்பது அல்ஹம்துலில்லாஹ் தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. நீயத் என்ற அரபி சொல்லுக்கு நினைத்தல், எண்ணுதல் ஆகியவையே பொருள். ஹஜ், உம்ரா இந்த இரண்டு வணக்கங்களுக்கு மட்டும் எதை மனதால் எண்ணுகிறோமோ அதை வாயால் மொழிவதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த இபாதத்திற்கும் நீயத்தை வாயால் மொழிவதை வாசகங்களாக அல்லாஹுடைய தூதர் சொல்லித்தரவே இல்லை. ஆனால் நடைமுறை என்ன? தொழுகைக்கான நீயத் ஒன்று, அவரவர் தாய்மொழியிலேயே இஷாவுடைய தொழுகை 4 ரகாத்துகள், கிபிலாவை முன்னோக்கி இமாமை பின்தொடர்ந்து அல்லாஹுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர், இப்படிதான் தக்பீர் கட்ட வேண்டும். உருது தாய்மொழியாக கொண்டவர்கள் அவர்களுடைய பாஷையில் இந்த ரெண்டையும் விட அரபியில யார் சொல்றாங்களோ அவங்க தான் சுப்பீரியர், அப்படி ஒரு எண்ண ஓட்டமும் மக்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செயல்கள் எதற்குமே அல்லாஹுடனும் அல்லாஹுடைய தூதருடனும் எந்த சம்பந்தமும் இல்லை. 12:30 மணிக்கு தொழுகைக்கு தயாராகிறோம், நம்முடைய உள்ளத்தில் அது லொஹர் தொழுகை என்கிற நீயத் இருக்கிறது. 4:30 தயாராகிறோம், வருகிறோம், தொழுகிறோம், அசர் தொழுகை என்ற எண்ணம் தான், அதுதான் நீயத். 6:30 வருகிறோம், மகரிப் தொழுகை. அன்பிற்குரியவர்களே, உள்ளத்தில் தொழப்போகிறோம் என்ற எண்ணம் அதுதான் நீயத்தை தவிர அதற்கென்று தனி வாசகம் இல்லை, அதற்காக ஒரு வாசகத்தை மனனம் செய்ய வேண்டிய கட்டாயமும் இல்லை என்பதை விளங்க வேண்டும். அடுத்ததாக சுத்ரா, தொழுபவர் தனக்கு முன்னால் தடுப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற செய்திகளில் இமாமுக்கு தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டால் ஒவ்வொருவருக்கும், பின்பற்றி தொழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எந்த தடுப்பும் தேவையில்லை. இமாமுக்கு ஏற்படுத்தப்பட்ட தடுப்பு முழு ஜமாத்திற்கும் தடுப்பாகிவிடும். பல இடங்களில் ஜமாத் தொழுகை நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பின்னால் தொழக்கூடியவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய நாற்காலிகளை இழுத்து வைத்து விட்டு செல்லக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கிறோம். அது மார்க்கத்தை புரியாத காரணத்தால் ஏற்பட்ட விளைவே தவிர ஜமாத்தாக தொழும் பொழுது இமாமுக்கு மட்டும் சுத்ரா தடுப்பு ஏற்படுத்தப்படுவது போதுமானது. இதுவும் விடுபட்ட தகவல், பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நேற்று நிற்பது, தக்பீர், கைகளை கட்டுதல் இதுவரை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து சூரத்துல் ஃபாத்திஹா சம்பந்தமான தெளிவுகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நமக்கு தேவைப்படுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்று சொன்னார்கள். யார் தன்னுடைய தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லையோ அவருடைய தொழுகையே இல்லை, அதாவது அந்த தொழுகைக்கு நன்மை இல்லை, அந்த தொழுகை ஏற்கப்படாது அப்படிங்கிற கருத்தை அல்லாஹுடைய தூதர் பதிவு செய்கிறார்கள். இதில் மக்களுக்கு என்ன குழப்பம் என்று சொன்னால், சூரத்துல் ஃபாத்திஹா ஓதலைனா தொழுக சேராது, தொழுக ஏற்கப்படாதுங்கிற அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லி இருக்கும் பொழுது ஜமாத்தாக தொழும் பொழுது பின்பற்றி தொழக்கூடியவர்களும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டுமா? ஷாஃபி மதுஹபு படி ஓதியே ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஒலல்லீன் ஆமீன் என்று சொன்ன பிறகு சிறிது அவகாசம் தரப்படும் ஷாஃபி பள்ளிகளில். எதற்காகனா பின்பற்றி தொழக்கூடியவங்க அல்ஹம்து சூரா ஓதிக்கிறனும், இல்லைனா அவர்களுக்கு தொழுகை ஏற்கப்படாது. ஹனஃபி மதுஹபில் தேவையில்லை, நம்ம அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம், பின்பற்றி தொழக்கூடியவர்கள் ஓத தேவையில்லை. ரசூலுல்லாவுடைய வழி என்ன? ஷாஃபி மதுஹபில் இப்படி ஒரு சட்டம், ஹனஃபி மதுஹபில் இப்படி ஒரு சட்டம், நம்ம எல்லாம்
பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் என்று நம்முடைய கலிமாவிலேயே மொழிந்தோமே, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது விஷயத்தில் என்ன வழிகாட்டி இருக்கிறார்கள்? சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாமல் தொழுகை இல்லை என்பது உண்மை, அதில் மாற்று கருத்தில்லை. அது எந்த சூழலுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், தனியாக தொழுபவருக்கு. ஒருவர் தனித்து தொழுகிறார் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு ரகாத்திலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதியே ஆக வேண்டும். ஜமாத்தாக தொழும் பொழுது இமாமை பின்பற்றி தொழக்கூடியவர் இமாம் ஓதும் பொழுது இவர் ஓத தேவையில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், சுபு தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடியவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டிய அவகாசமே ஏற்படாது. மகரிபு தொழுகையை ஜமாத்தாக தொழக்கூடியவர் மூன்றாவது ரகாத்தில் மட்டும் ஓத வேண்டும். இஷா தொழுகையை ஜமாத்தாக தொழுபவர் மூன்று மற்றும் நான்காவது ரகாத்துகளில் மட்டும் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். லொஹர் அசர் ஆகிய தொழுகைகளை ஜமாத்தாக இமாமை பின்பற்றி தொழுபவர் நான்கு ரகாத்திலுமே ஓத வேண்டும். இதில் என்ன காரணம்? அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான், ஏழாவது அத்தியாயம் 204வது வசனத்தில், குர்ஆன் ஓதப்பட்டால் ஃபஸ்தமிஅ, செவிதாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடுங்கள், அருள் செய்யப்படுவீர்கள், அல்லக்கும் துருஹமூன். குர்ஆன் ஓதப்படுவதை நீங்கள் செவியுறும் பொழுது அதை கவனமா கேளுங்க, வாயை மூடுங்கள். நான் கேட்டுக்கிட்டேவும் இருப்பேன், ஓதிக்கிட்டவும் இருப்பேன், அப்படி சொல்லக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் ஓதப்படும் பொழுது வாய் மூடணும், செவித்தாழ்த்தியும் கேட்கணும். அப்படி செஞ்சாதான் அவங்களுக்கு அருள் கிடைக்கும். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை கிடைப்பதற்கு பெற்றுக்கொள்வதற்கான வழியாக அல்லாஹ் சொல்லுவது, குர்ஆன் ஓதப்பட்டால் அதை செவிதாழ்த்தி கேட்க வேண்டும், வாய் மூடி இருக்க வேண்டும். அல்லாஹ் சில இடங்கள்ல கொடுமை என்னன்னா, தொழுகையுடைய ஆரம்ப துவாவை கூட பின்பற்றி தொழுபவர்கள் ஓதுவதற்கு அவகாசம் தராமல் அல்ஹம்து சூராவை ஆரம்பித்து விடுகிறார்கள். மிகப்பெரும் கொடுமை. அத்தகையத்துல சலவாத்தை கூட ஓதி முடிக்கிறதுக்குள்ள சலாம் கொடுக்கக்கூடிய அவலங்கள் எல்லாம் கொடுமையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் பின்பற்றி தொழக்கூடியவருடைய நிலை என்ன? இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து விட்டால், நாம் தொழுகையுடைய ஆரம்ப துவாவை முடிக்கவில்லை என்றாலும் எது வரைக்கும் ஓதிருக்கோமோ அங்க நிறுத்த வேண்டியதான். அல்லாஹ் நிறுத்த சொல்லிட்டான், செவிதாழ்த்தி கேட்க சொல்றான், வாய் மூட சொல்றான். அதே நேரத்துல இமாம்களுக்கும் நம்ம ஆலோசனை சொல்லணும், பின்பற்றி தொழக்கூடியவங்க ஆரம்ப துவா கூட ஓதல, அதுக்குள்ள ஏங்க அல்ஹம்து சூரா ஓதுறீங்க அப்படிங்கறத இமாமுக்கும் உணர்த்த வேண்டிய கடமை பின்பற்றி தொழக்கூடியவர்களுக்கு இருக்கிறது. இமாம் ஓதுவது பின்பற்றி தொழக்கூடியவர்களுக்கு விளங்க வேண்டும். குர்ஆன் ஓதுறாருன்னு மட்டும் தெரியக்கூடாது, என்ன ஓதுறாருங்கிறத புரியற அளவுக்கு இமாம் ஓத வேண்டும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. ஒரத்திலில் குர்ஆன தருத்தீலா, குர்ஆனை முறையறிந்து ஓதுங்கள் நல்லா எச்சரிக்கை செய்யறான். அந்த மாதிரி இருக்கணும். அது இமாமுக்குள்ள சட்டம். பின்பற்றக்கூடியவர்களுக்கு சட்டம் என்ன? இமாம் ஆரம்பிச்சுட்டா நம்ம வாய் மூடிடணும். சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்து விட்டால் இந்த வித்தியாசத்தை, தனித்து தொழுவது எப்படி, தொழும் பொழுது சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, ஜமாத்தாக தொழும் பொழுது அது விஷயத்தில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு என்ன, இந்த வேறுபாட்டை புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவதற்கு முன்பாக பிஸ்மி சொல்லி சப்தமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்து லில்லாஹி ரபில் ஆலமீன் ஆரம்பிக்கிறாங்க. சில இடங்களில் பிஸ்மி சப்தமே நமக்கு கேட்கல, வெறுமனே அல்ஹம்து லில்லாஹி ரபில் ஆலமின் என்றுதான் துவங்குகிறார்கள். இதில் எது சரி என்று பலரிடத்தில் பல சந்தர்ப்பங்களில் கேள்விகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அன்பிற்குரியவர்களே, இரண்டுமே சரி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் சப்தமிட்டு பிஸ்மில்லாஹ் சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஆரம்பித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதை சப்தம் இல்லாமல் சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றும் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே இந்த ரெண்டு முறைகளில் எதை ஒருவர் பின்பற்றினாலும் அவர் நபி வழியை பின்பற்றுகிறார். அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய நிறைவு பகுதியில் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் என்று இமாம் சொன்னவுடன் ஆமீன் என்று சொல்லுகிறோம். இது சில இடங்களில் சப்தமாகவும் சில இடங்களில் சப்தம் இல்லாமலும் சொல்லப்படுகிறதே. இது இதில் எது நபி அங்கீகரித்தது என்று பார்க்கும் பொழுது, சப்தமிட்டு சொல்லுவதை தான் நபிகளார் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதற்கு 200 சஹாபாக்களுடைய செயல் ஆதாரமாக இருக்கிறது. சஹாபாக்களுடைய செயல் நமக்கு ஆதாரம் என்று அந்த அர்த்தம் அல்ல. நபிகளாரை பின்பற்றி தொழுக 200 சஹாபாக்கள். அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லீன் என்று சொல்லும் பொழுது யார் ஆமீன் சொல்லுகிறாரோ அவருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனோடு சேர்ந்து விட்டால், இந்த வாசகம் அப்பொழுது மலக்குகளும் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. இமாம் வலல்லீன் என்று சொல்லும் பொழுது சொன்ன பிறகு யார் ஆமீன் சொல்லுகிறாரோ அவருடைய ஆமீன் மலக்குகளுடைய ஆமீனுடன் சேர்ந்து விட்டால் என்ற வாசகம் மலக்குகளும் அந்த சந்தர்ப்பத்தில் ஆமீன் சொல்லுகிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. அப்படி சேர்ந்து விட்டால் அந்த ஆமீன் சொல்லுபவருடைய முந்தைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்ற சுப செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
அதனால் ஆமீன் சொல்ல வேண்டும் என்பதற்கும் சப்தமிட்டு சொல்லுவதை நபிகளார் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதற்கும் நமக்கு ஆதாரங்கள் கிடைக்கின்றன. எனவே சப்தமில்லாமல் சொல்லுவது மார்க்கம் அல்ல, தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்து சூரா முடித்த பிறகு தொழுகையின் அடுத்த பகுதி என்பது துணை சூரா. இது சம்பந்தமாக பலவிதமான தவறான புரிதல்கள், தவறான வழிகாட்டுதல்கள், தவறான எண்ண ஓட்டங்கள் மக்களுக்கு மத்தியிலே இருந்து கொண்டிருக்கிறது. மார்க்கத்தின் நிலைப்பாடு என்ன? முதல் ரக்காத்தில் ஓதக்கூடியதை விட இரண்டாவது ரக்காத்தில் குறைவாக இருக்க வேண்டும். இது நபி வழி. முதல் ரக்காத்தில் ஒரு 18 ஆயத்துகள் ஓதி இருக்கிறோம் என்றால் இரண்டாவது ரக்காத்தில் அதை விட குறைவாக இருக்க வேண்டும். அதைத்தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களில் வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுகை, ஜுமாவுடைய தொழுகை, இதுபோன்று விதிவிலக்காக நபிகளாரே கற்றுத்தந்த சில முறைகளில் நாம் இப்பொழுது சொன்ன செய்திக்கு மாற்றமாக இருக்கலாம், அல்லது ஒரே அளவாக வெள்ளிக்கிழமை சுபுஹ் தொழுகையில இரண்டு ரக்காத்துகளில் ஓதி நபிகளார் காட்டிய சூரா இரண்டுமே 30-30 வசனங்களை கொண்டதுதான், சமமா இருக்குதே, இதுல குறைவு இல்லையே அப்படின்னு கேட்டால் அதுதான் நபி வழி. அந்த இடத்துல அது விதி விலக்கு. ஜும்மாவை பொறுத்தவரை சப்பி ஹிஸ்ம ரப்பிகல் ஆலா, ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா, இதிலே மாற்றம் இருக்கிறதே, இது நபி வழி. எதையெல்லாம் நபிகளார் விதி விலக்காக சொல்லிவிட்டார்களோ அதை தவிர மற்ற தொழுகைகளில் முதல் ரக்காத்தை விட இரண்டாவது ரக்காத்தில் அளவு, துணை சூறாக்களுடைய வசனங்களின் அளவு குறைவாக இருக்க வேண்டும். இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஒரே சூறாவை திரும்ப 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 பல முறை ஓதலாமா? ஒரே ரக்காத்துல ஒரே சூறா, எனக்கு சின்ன சூறா தான் தெரியும், திரும்ப திரும்ப அதையே நான் 10 முறை ஓதி தொழுகலாமா? தாராளமாக ஓதலாம், மார்க்கத்தில் எந்த தடையும் இல்லை. ஒரு சூறாவையே இரண்டாக பிரித்து முதல் ரக்காத்துல கொஞ்சம், இரண்டாவது ரக்காத்துல மீதத்தை ஓதலாமா? தாராளமாக ஓதலாம். ஒரே ரக்காத்துல ஒரே சூறாவை பல முறையும் ஓதலாம், ஒரு சூறாவையே இரண்டு பகுதியாக பிரித்து இரண்டு ரக்காத்துகளில் ஓதலாம். வரிசையாகத்தான் ஓத வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்குற குரான்ல ஆர்டர் பண்ணி இருக்கிற இந்த ஆர்டர்ல எல்லாம் வகி இறங்கல. நாம் இன்னைக்கு வச்சிருக்கிற 1, 2, 3, 4 114 வரிசை எண் போடப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்டர்ல குரான் அருளப்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்பொழுது நம் கையில் இருக்கக்கூடிய குர்ஆனில் 96வது அத்தியாயத்துடைய முதல் 5 வசனங்கள் தான் நபிகளார் இறை தூதராக தேர்வு செய்யப்பட்ட பொழுது அருளப்பட்ட முதல் 5 வசனங்கள். ஆனால் அது 96வது அத்தியாயமா வரிசையில் இருக்குது. குரான்ல கூடுதல் குறைவு இல்லை, வரிசையாகத்தான் ஓத வேண்டும். இந்த சூறாவுக்கு பிறகுதான் இது, இதுக்கு பிறகுதான் இது, இதுக்கு மாற்றமா ஓதக்கூடாது, இப்படி ஓதுறதுதான் சுன்னத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆர்டர் ரசூலுல்லாஹ் இருக்கிற காலம் வரைக்கும் தொகுக்கப்படவே இல்லை. எனவே சுன்னத்துங்கிற வார்த்தைக்கு இது பொருந்தாது. குரானில் எங்கிருந்து வேண்டுமானாலும் ஓதலாம். ஒரே சூறாவை ரெண்டு ரகத்துல ஓதலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபுஹ் தொழுகையில முதல் ரகத்திலும் இரண்டாவது ரகத்திலும் இதா ஸுல்ஸிலத்தில் அர்லு ஸில்ஸாலஹ ரெண்டு ரகத்திலும் அதே சூறா ஓதி இருக்கிறாங்க. அதனால ஒரு சூறாவை பல முறை ஒரே ரக்காத்தில் ஓதுவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை. ஒரு சூறாவை இரண்டாக பிரித்து முதல் ரக்காத்தில் சிறிதளவும் இரண்டாவது ரக்காத்தில் சிறிதளவும் ஓதுவதும் குற்றம் அல்ல. ஒரே சூறாவையே முதல் ரக்காத்திலையும் ஓதிட்டு திரும்ப இரண்டாவது ரக்காத்திலையும் ஓதினால் அதிலும் குற்றம் அல்ல. மார்க்கம் வரிசைப்படிதான் ஓத வேண்டும் என்று சொல்லவில்லை. யாராவது வரிசைக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய வரிசை வரிசையே அல்ல, நம்ம புரிதலுக்காக 26வது அத்தியாயம், 43வது அத்தியாயம் என்று சொல்லுகிறோம். எடுத்து பார்ப்பதற்கு இந்த ஆர்டர்ல வகி அருளப்படவில்லை. எனவே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், 73வது அத்தியாயத்துடைய 20வது வசனத்துல குர்ஆனிலிருந்து உங்களுக்கு முடிந்ததை ஓதுங்கள். இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். எனவே துணை சூரா விஷயத்துல எந்த குழப்பமும் தேவையில்லை. அடுத்ததாக, அன்பிற்குரியவர்களே, துணை சூரா நிறைவு செய்யப்பட்ட பிறகு அல்லது சில வசனங்கள் ஓதப்பட்ட பிறகு ருகுவுக்கு செல்ல வேண்டும். ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், 4 சந்தர்ப்பங்களில் தொழுகையில் கைகளை உயர்த்த வேண்டும். தொழுகையை துவங்கும் பொழுது, ருகுவுக்கு செல்வதற்கு முன், ருகுவில் இருந்து எழுந்திருக்கும் பொழுது, இரண்டாவது ரக்காத்தை முடித்து 3வது ரக்காத்திற்காக எழுந்திருக்கும் பொழுது, இந்த 4 சந்தர்ப்பங்களில் கைகளை தோள்பட்டை வரை அல்லது காதுகளுடைய கீழ்ப்பகுதி வரை உயர்த்த வேண்டும். அந்த வரிசையில துணை சூரா அல்லது சில வசனங்கள் ஓதி முடிக்கப்பட்டு ருகுவுக்கு செல்வதற்கு முன்பாக அல்லாஹு அக்பர் என்று கூறி கைகளை உயர்த்தி விட்டு பிறகு ருகுவுக்கு செல்ல வேண்டும். அப்படி ருகு சென்ற பிறகு அந்த ருகுவுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்பாஸ் இப்னு வஹப் ரழியல்லாஹு அன்ஹுங்கிற நபி தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருகு எப்படி இருந்ததுங்கிற அறிவிக்கிறாங்க. அல்லாஹுடைய தூதர் ருகுவில் இருக்கும் பொழுது இரண்டு முட்டுக்கால்களையும் பிடித்திருப்பது போன்று நிற்பார்கள், நல்ல கிரிப்பா இருக்கணும், கைகளை வளைக்காமல் நிற்பார்கள். ருக்குல நிற்கும் போது இப்படி இப்படி பண்றது அதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வழி கிடையாது. அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய தலை ரொம்ப உயர்த்தியும் இருக்காது, ஒரேடியா கீழே போயும் இருக்காது, நேரா இருக்கும். அவ்வளவுதான், நாம் கீழ் நோக்கி பார்ப்பது போன்று நம்முடைய தலை அமைப்பு இருந்தால் நேரா இருக்கும்.
தலை மட்டும் முதுகு இப்படி போய் தலை மட்டும் தனியாக அப்படி இருக்கிறதோ, முதுகு இப்படி வந்து தலை இன்னும் கீழே போகிறதோ, இதுவெல்லாம் நபி வழி அல்ல. அல்லாஹ்வுடைய தூதருடைய ருக்குவை நான் கவனித்தேன், அவர்களுடைய கை வளையாமல் இருக்கும், இரண்டு முட்டுக்கால்களையும் பிடித்திருப்பது போன்று நிற்பார்கள், அவருடைய தலை உயர்த்தியும் இருக்காது தாழ்த்தியும் இருக்காது, நடுத்தரமாக இருக்கும், அவர்களுடைய விழாப்புறத்தில் கைகள் ஒட்டாமல் வைக்கப்பட்டிருக்கும். அப்படி உடம்புல ஒட்டினா மாதிரிலாம் ருக்கு செய்யக்கூடாது. இது ரசூலுல்லாஹ்வுடைய ருக்குவுடைய அமைப்பு. அடுத்து சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், யார் ருக்குவிலும் சஜிதாவிலும் தங்களுடைய முதுகை சரியாக வைக்கவில்லையோ அவர்களுடைய தொழுகை செல்லாது, நன்மை இழப்பதற்கு காரணமாகிவிடும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்க. அதனால் நம்முடைய ருக்குவில் நாம் இது விஷயத்தை எல்லாம் கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ருக்குவில் என்ன ஓதுவது? அன்பிற்குரியவர்களே, ஹதீஸில் வருகிறது, நம் வழக்கமாக தெரிந்த சுபஹான ரப்பியல் அலீம் ருக்குவுக்காக உள்ளது. அல்லது ருக்கு சஜிதா இரண்டுக்குமே பொதுவான பிரார்த்தனைகளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியவை என்று பார்க்கும் பொழுது, சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்து வர்ரூஹ், இது ருக்குவிலையும் ஓதிக்கொள்ளலாம் சஜிதாவிலும் ஓதிக்கொள்ளலாம். அல்லது சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ருக்குவிலும் சஜிதாவிலும் இதை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். எதை? சுபஹானகல்லாஹும்ம ரப்பனா வபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி, அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவது, அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது, அல்லாஹுவை புகழ்வது, அனைத்துமே இந்த துஆவில் வந்து விடுகிறது. சுபஹானகல்லாஹும்ம, யல்லா நீ தூயவன், அல்லாவை புகழ்ந்துட்டோம். ஒபி ஹம்திக்க, அல்லாவை புகழ்ந்துட்டோம். ஃபகஃபிர்லி, என்னை மன்னிச்சிரு. அல்லாவை புகழுதல், அல்லாவை பரிசுத்தப்படுத்துதல், பாவ மன்னிப்பு தேடுதல், மூணுமே வந்துடுது. இந்த துவாவை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள் அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. அதனால் சுபஹான ரப்பியல் அலீம் என்பதையும் ஓதிக்கொள்ளலாம், சுபஹான கல்லாஹும் ரப்பனா ஒபி ஹம்திக்க அல்லாஹும் ஃபகஃபிர்லி என்பதையும் ஓதிக்கொள்ளலாம், அல்லது சுப்பூஹும் குத்தூசுன் ரப்புல் மலாயிக்கத்து வர்ரூஹ் என்பதையும் ஓதிக்கொள்ளலாம். அன்பிற்குரியவர்கள், இவ்வளவுதான் ஓத வேண்டும் என்று வரையறை இல்லை, ஒற்றைப்படையாக இருக்க வேண்டும் என்று சில ஹதீஸுகளில் வந்திருக்கிறது. எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் இவ்வளோ இருக்கணும், அதிகபட்சம் இவ்வளோ இருக்கணுங்கிறதல்ல. இமாமாக இருக்கக்கூடியவங்க பின்னாடி உள்ள மக்களுடைய சூழ்நிலையை கவனிச்சிக்கணும். தனியாக தொழும் பொழுது அல்லாஹுவை புகழ்வதற்கோ, அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவதற்கோ, அல்லாஹுவை பரிசுத்தப்படுத்துவதற்கோ எந்த வரையறையும் இல்லை. எவ்வளவு எண்ணிக்கை வேண்டுமானால் அதிகப்படுத்தலாம். இது இல்லாமல் விருப்பப்பட்ட பிரார்த்தனைகளை செய்து கொள்ளலாம் என்பதற்கும் ஹதீஸுகளிலே ஆதாரம் இருக்கிறது. இது ருக்குவுடைய நிலை. ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாம் சொன்னால் பின்பற்றுபவர்கள் சொல்லக்கூடியது வேறு, நாம் தனியாக தொழுதால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லிக்கொள்ள வேண்டும். ஜமாத்தாக தொழும் பொழுது பின்பற்றி தொழுபவர்கள் என்ன சொல், இமாம் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் பின்பற்றி தொழுபவர்கள் என்ன சொல்ல வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறார்கள், ரப்பனா லகல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா லகல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். இந்த நான்கில் ஒன்று, ரப்பனா லகல் ஹம்த், ரப்பனா வலக்கல் ஹம்த், ஒரு வா வித்தியாசம், ரப்பனா லகல் ஹம்த் அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்த் அல்லது அல்லாஹும்ம ரப்பனா லகல் ஹம்த், இதிலும் ஒரே ஒரு வா வித்தியாசம், அல்லாஹும்ம ரப்பனா வலக்கல் ஹம்த். இந்த நான்கு துஆக்கள் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துஆக்கள். கேள்வி தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது, ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீஹ் என்று சில சகோதர சகோதரிகள் ஓதுறாங்களே, இப்படி ஒரு வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்ததாக வஹீ மூலம் அருளப்பட்டதாக எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. பிறகு எப்படி இது நடைமுறையிலே வந்தது? ஒரு நபித்தோடர் வேக வேகமாக மூச்சிறைக்க தொழுகைக்காக வருகிறார். நமக்கு தெரியும் சட்டம், இமாம் ருக்குவிலிருந்து எழுந்திருத்து விட்டால் அந்த ரக்காத்து கிடைக்காது அப்படிங்கிற சட்டம் தெரியும். அவர் மூச்சிறைக்க வேக வேகமாக ஓடி வந்து ருக்குவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுவதற்கு முன்பாக அந்த ரக்காத்துல சேர்ந்து கொண்டார். அவருக்கு அந்த ரக்காத்து கிடைச்சிருச்சு. அந்த சந்தோஷத்தை, நன்றி செலுத்துதலை வெளிப்படுத்தும் விதமாக அவராக ஒரு வாசகத்தை சொல்லுகிறார், ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் ஃபீ. தொழுகை முடிந்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, யார் இந்த வாசகத்தை சொன்னது? மக்கள் அமைதியாக இருக்கிறார்கள். சொல்லுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் தான் சொன்னேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு சுப செய்தி சொல்கிறாங்க, இந்த வாசகத்துடைய நன்மையை பதிவு செய்வதற்காக ஒரு ஹதீஸில் வருகிறது 12 மலக்குகள் போட்டியிட்டார்கள், இன்னொரு அறிவிப்பில் வருது 30 மலக்குகள் போட்டியிட்டார்கள். இவ்வளோதான் இந்த ஹதீஸில் உள்ள செய்தி. இவ்வளோ மலக்குகள் போட்டியிடுறாங்களே, அப்போ நாம் இதை சொல்லலாமே
அன்பிற்குரியவர்களே, இந்த வாசகத்திற்காக மலக்குகள் நன்மையை பதிவு செய்ய போட்டியிட்டார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ருக்குவில் இருந்து எழும் பொழுது இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே சொல்லலை. எவ்வளவு அருமையான வாசகத்தை சொன்னார், இனிமே எல்லாரும் விரும்பினா இதையும் சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லலை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை கூட அதை சொல்லவில்லை. ஒரு விஷயத்தை சுன்னத் என்று நாம் அங்கீகரிப்பதாக இருந்தால் மூன்று நிலை: ஒன்று நபிகளாருடைய சொல், இன்னொன்று நபிகளாருடைய செயல், இன்னொன்று நபிகளாருடைய அங்கீகாரம். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் சுபுஹுடைய முன் சுன்னத், அதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசும் பொழுது மிக உயர்த்தி சொல்லுகிறார்கள், இந்த உலகம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் ஒருவருக்கு கிடைப்பதை விட சிறந்தது சுபுஹுடைய முன் சுன்னத் இரண்டு ரக்அத்துகள். ஒரு நபி தோழர் சுபுஹ் தொழுகைக்கு வர்றாரு, ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க கடமையான தொழுகைக்கு இக்காமத் சொல்லப்பட்டு விட்டால் வேறு எந்த தொழுகையும் இல்லை. ஜமாத் நடந்துகிட்டு இருக்கு, சுன்னத் தொழ முடியாது, ஜமாத்தில் சேர்ந்து கொண்டார். சுபுஹ் ஜமாத் நிறைவு பெற்ற பிறகு அவர் தனியாக சென்று அந்த சுன்னத்தை தொழுகிறார். இதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கண்டிக்கல, அங்கீகரித்திருக்கிறார்கள். நமக்கு அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது நபிகளாருடைய அங்கீகாரம். ஆனால் இந்த ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரகன் ஃபீஹி என்பதற்கு இது மாதிரி விருப்பப்பட்டவங்க சொல்லலாம்னு கூட ரசூல் அங்கீகாரம் தரவில்லை. அதனால் அன்பிற்குரியவர்களே, எது வஹி மூலம் நமக்கு சொல்லி தரப்பட்டதோ, ரப்பனா லகல் ஹம்த் அல்லது ரப்பனா ஒலகல் ஹம்த் அல்லது அல்லாஹும ரப்பனா லகல் ஹம்த் அல்லது அல்லாஹும ரப்பனா ஒலகல் ஹம்த், இந்த நான்கில் ஒன்றை சொல்வதுதான் வஹி வாசகத்துடைய நன்மையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழி. அதுபோக நபிகளார் தடுத்த ஒரு வேலையை அவர் செய்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு சொல்றாங்க, நிதானமா வாங்க, ஓடி வராதிங்க, கிடைச்சதை தொழுவுங்க, விடுபட்டதை பூர்த்தி செய்யுங்க. மூச்சிறைக்க ஓடி வருகிறார். இந்த நபிமொழி நபிகளாருடைய இந்த வழிகாட்டுதல், இந்த எச்சரிக்கைக்கு இந்த நடைமுறை மாற்றமாகவும் இருக்கிறது. எனவே நம்முடைய தொழுகைக்கு நன்மை வேண்டுமென்றால் நபி வழியை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக தக்பீர் கட்டும் பொழுது அல்லாஹு அக்பர், ருகூக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், சஜிதாவுக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், இமாம் தான் சப்தமிட்டு சொல்ல வேண்டுமே தவிர பின்பற்றி தொழக்கூடியவர்கள் சப்தமிட்டு இந்த வாசகங்களை பயன்படுத்தினால் அருகில் தொழக்கூடியவர்களுக்கு இடையூறாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க, வெங்காயம் பூண்டு இவற்றை நீங்கள் சாப்பிட்டால் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள். சாப்பிட்றதுக்கு பள்ளிவாசலுக்கு என்னங்க சம்பந்தம், வெங்காயம் ஹராமா பூண்டு ஹராமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அப்படி ஒரு வேளை சாப்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சுன்னா வரும்பொழுது உங்கள் வாயை சுத்தப்படுத்திக்கிட்டு வாங்க. நீங்கள் சஜிதா செய்யும் பொழுது நீங்கள் விடக்கூடிய மூச்சு வலது இடதுபுறத்தில் உள்ளவங்களுக்கு இடையூறாக இருக்கும். பள்ளிவாசல் மலக்குகளுடைய சூழல் உள்ளது. அந்த வாடை நம்ம உணவுப் பொருளாக இருந்தாலும் சில உணவுப் பொருளுடைய வாடை சில நேரங்களில் மீன், எத்தனை பேர் மீன் பிரியர்கள் இருப்பார்கள், ஆனால் மீன் சந்தையில் செல்லும் பொழுது அந்த நெடியை தாங்க முடியவில்லை என்று சொல்லுவார்கள். உணவுப் பொருளிலேயே ஒரு விதமான தாங்க முடியாத சில வாடைகளும் இருக்கிறது. அதுபோன்று அவித்த பிறகு சமைத்த பிறகு அந்த வாடை வேறு வகையில் மாறிவிடும். அந்த வகையில் வெங்காயம் பூண்டுடைய வாடை நமக்கு எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரியும். நம்மால் பிறருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹு அக்பர். இமாம் தான் சப்தமிட்டு சொல்லுகிறாரே, நமக்கு ஏன் அந்த டியூட்டி? அதே மாதிரி சுபஹான ரப்பியல் ஆலா சப்தமாக சொல்லுவது, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தராத வாசகங்களை எல்லாம் ருக்குவிலும் சஜ்தாவிலும் அவர்கள் சப்தமாக ஓதுவதை வைத்துத்தான் இவர் தவறானதை ஓதுகிறார் என்றே நாம் அறிகிறோம். அந்த அளவிற்கு இடையூறாக கூடிய அளவிற்கு எந்த அளவு என்று சொன்னால், குர்ஆனை கூட தொழுகையாளிகளுக்கு இடையூறு ஏற்படக்கூடிய வகையில் ஓதக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை, குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து நன்மை என்று சொல்லக்கூடிய மார்க்கம். அந்த குர்ஆனை கூட தொழுகையாளிகளுக்கு இடைஞ்சல் ஏற்படக்கூடிய வகையில் ஓதக்கூடாது. இன்னும் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ருக்குவிலும் சஜ்தாவிலும் குர்ஆனுடைய வசனங்களை ஓதக்கூடாது. எது வஹி மூலமா சொல்லித்தரப்பட்டிருக்குதோ அந்த பிரார்த்தனையை ஓதுங்க அல்லது உங்கள் தேவையை கேளுங்க. ஹதீஸ்ல வருகிறது, சஜிதா அடியான் அல்லாஹோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலை, எனவே உங்கள் பிரார்த்தனைகளை அதிகப்படுத்துங்கள், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில கேளுங்க. வழக்கமாக ஓத வேண்டிய தஸ்பீஹ்களை ஓதிவிட்டு உங்கள் தேவை எல்லா தேவைகளையும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. அப்படிதான் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம் சில வரையறைகளை சில ஒழுங்குகளை சொல்லித்தருகிறது. எனவே சல்லு கமா ரஐத்து மூனி உசல்லி, என்னை எவ்வாறு தொட கண்டீர்களோ அவ்வாறு தொழுது கொள்ளுங்கள். புகாரியில் 631 செய்தி. அதுக்கு கட்டுப்பட்டு நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த வகையில் நம்முடைய தொழுகையில் அமைத்து கொண்டால் நிறைவான நன்மைகளை அல்லாஹ்விடத்தில் பெறலாம் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நன்மையை பெறக்கூடிய நன்மக்களாக நானும் நீங்களும் ஆக வேண்டும். அடுத்தடுத்த விஷயங்களை அல்லாஹ் நாடினால் அடுத்தடுத்த நாட்களிலே பார்ப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.